ஆறாவது விதிமுறை அச்சல் ரஹ்னே கே லியே குழப்பத்தில் உறுதியானவராக இருப்பதற்காக பாபா மேபி ஃபர்ஸ்ட் முரளி அதற்காக தான் சொல்லியிருப்பார். அமைதியினுடைய சக்தி ஓம் சாந்தியினுடைய ஸ்வரூபமாக ஆக வேண்டும். ஓம் சாந்தியினுடைய ஸ்வரூபமாக ஆகி ஓம் சாந்தியினுடைய அந்த வைப்ரேஷன்ஸ் நாலாபுறமும் பரப்ப வேண்டும். அப்ப அமைதியினுடைய சக்தி மற்றும் எண்ணங்களுடைய சக்தி மிகவும் சக்திசாலியாக இருக்க வேண்டும். ஓம் சாந்தியினுடைய வைப்ரேஷன்ஸ் அப்பதான் நம்ம உருவாக்க முடியும். பாபா நமக்கு சொல்லியிருக்கார், வீணானதிலிருந்து நாம் மௌனமாக இருக்க வேண்டும். உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு அந்த மௌனத்தினுடைய சக்தி இருக்கோ, மௌனத்தினுடைய ஒரு பலம் இருக்கோ, வெறும் வாயினுடைய மௌனம் மட்டும் கிடையாது, ஆனா மனதிலிருந்து வீணான எண்ணங்களுடைய நெகட்டிவான எண்ணங்களுடைய மௌனம் இத வந்து செக் பண்ணணும். நாம் எந்த அளவுக்கு மனதனுடைய மௌனத்தை உருவாக்க முடியுது, என்னால விதை ரூப நிலையில நான் என்னை எந்த அளவுக்கு நிலைத்திருக்க வைக்க முடியுது, எந்த அளவுக்கு வந்து ஸ்திரப்படுத்த முடியுது, எந்த அளவுக்கு விதை ரூபமாக ஆயிட்டே போறோமோ அந்த அளவுக்கு என்ன ஆகும், மனதனுடைய மௌனம் சகஜமாக ஆகிவிடும். வீணான எண்ணங்களுடைய நெகட்டிவான விஷயங்களுடைய குழப்பத்துல வரமாட்டீங்க. அப்ப எந்த ஒரு மந்திரம் ஆரம்பத்துல இருந்தே நமக்கு கிடைச்சிருக்கோ ஓம் சாந்தி அப்படின்னு, ஓம் சாந்தியினுடைய நடைமுறையா உபயோகப்படுத்தின வாழ்க்கையில விவகாரத்துக்குள்ள நம்மளுடைய இதயத்துக்குள்ள நம்மளுடைய பார்வை உள்ளுணர்வுக்குள்ள இந்த ஓம் சாந்தியினுடைய ஸ்வரூபம் எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு பிராக்டிக்கலா இதனுடைய ஸ்வரூபமா நான் இருக்கேன், எவ்வளவு எமர்ஜ் பண்ணிருக்கேன், இல்ல வெறும்னே ஓம் சாந்திங்கிறத வாயில சொல்ற அளவுக்கு தான் இருக்கா? அப்ப அப்புறமா அந்த மாதிரி ஆயிடும், உலகத்துல ஹலோ ஹாய் குட் மார்னிங் சொல்றாங்களே, இன்னைக்கு பாபா சொன்னாலே ராம் ராம்னு சொல்றாங்க, ஆனா ராம் ராம்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட ராம் ராம்னு என்ன சொல்றாங்க? ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ராம் ராம்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா ராம் ராம்னா என்ன, அந்த ஸ்வரூபமாக ஆக முடியல. பாபா நமக்கு வந்து சொல்லியிருக்காரு ஓம் சாந்தியினுடைய ஸ்வரூபம் ஆகணும் அப்படின்னு. ராம் அதாவது பரமாத்மாவினுடைய அந்த நினைவுல இருக்கணும், சரி கரியா கரெக்டான மீனிங்ல இருக்கணும். இல்லைனாக்கா ஹலோ ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு உலகத்துல சொல்ற வார்த்தைகள் போல ஆயிடும், அந்த அளவுக்கு காமனா ஆக்கிடக்கூடாது. அதனால இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சக்தியை நாம் எமர்ஜ் பண்ணணும், அமைதியினுடைய சக்தியை உள்ளுக்குள்ள இருந்து வெளிப்படுத்தணும். எந்த அளவுக்கு நாம் எமர்ஜ் ரூபத்துல இதை கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு குழப்பத்துக்கு நடுவுல கூட முழு சூழ்நிலையும் அமைதியாக ஆக்குவதற்கான ஒரு சக்தி நமக்குள்ள வந்துவிடும். அதாவது எப்பேற்பட்ட குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு நடுவுலையும் நாம் அந்த சூழ்நிலையை அமைதியானதாக ஆக்க முடியும், சக்திசாலியாக அந்த சூழ்நிலையை ஆக்க முடியும். அந்த மாதிரி நமக்குள்ள இந்த சக்தியை நாம் நிரப்பிக்கணும். அதனால இப்ப இருந்தே பயிற்சி செய்ய ஆரம்பிக்கணும். மனதனுடைய மௌனம் அதாவது எந்த அளவுக்கு முடியுதோ ஆத்மாபிமானி நிலையில நிலைச்சிருக்கணும், அதனுடைய ஸ்வரூபம் ஆகிடணும், நிரம்பி இருக்கிறதுக்கான அனுபவம் உள்ளார்ந்து பண்ணணும். எந்த அளவுக்கு விதை வந்து நிரம்பி இருக்கோ, நிரம்பி இருப்பதன் காரணமாக அவ்வளோ ஒரு சக்தி அதுல வந்து இருக்கு, முழு மரமும் அந்த விதையில வந்து அடங்கிடுது, பிறகு அந்த முழு மரம் அதுல இருந்து எமர்ஜ் ஆகுது. அதே மாதிரிதான் ஓம் சாந்தி அப்படிங்கிற மனநிலையில நாம் நம்மை அந்த அளவுக்கு மர்ஜ் பண்ணிடணும், முழு 84 ஜென்மங்களுடைய
நடிப்பை நாம் நமக்குள்ள மர்ஜ் பண்ணிடணும். பிறகு டைம் வரப்ப மெது மெதுவா அது எமர்ஜ் ஆயிட்டே வரும். அது எமர்ஜ் ஆயிட்டே பிறகு கலியுகத்தினுடைய கடைசியில அது முழுமையான முறையில வளர்ச்சி அடைஞ்சிடும். எப்ப மரம் வந்து முழுமையாக வளர்ந்து போயிடுதோ அப்ப அந்த சம்பூர்ண நிலை. அதனால பாபா என்ன சொல்றார், அந்த விதை ரூப நிலையினுடைய அனுபவம் எந்த அளவுக்கு யோகத்துல இருக்கோ அந்த அளவுக்கு தான் அநேக விதமான வீணான விஷயங்கள்ல இருந்து, நெகட்டிவான விஷயங்கள்ல இருந்து நம்ம வந்து விடுபடுறது ரொம்ப சுலபமாக ஆகிவிடும். இந்த பிராக்டிஸ் வந்து நம்மை வளர்ச்சி அடைய வைக்கும். எப்ப ஞானத்தினுடைய இந்த விஷயங்களை பற்றி நான் வந்து சிந்தனை பண்ணிட்டு இருந்தேனோ, இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை பார்த்து நான் யாரோ ஒருத்தர் வந்து பேசுறாங்க, யாரோ ஒருத்தர் வந்து இன்னொன்னு ஏதோ பேசுறாங்க, அப்ப எனக்கு இதுதான் ஃபீல் ஆச்சு. உள்ளுக்குள்ள எவ்வளவு சக்தி நமக்கு வேண்டும். இது ஒரு பெரிய பேப்பர் வந்திருக்கு, இது ஒரு டெஸ்ட் பேப்பர் தான் வந்திருக்கு. பாபா முதல்லயே இதை வந்து சொல்லிட்டாரு, யாருடைய செல்வம் புதையலோடு போயிடுமோ யாரது ராஜா சாப்பிடுவாங்களோ. பாபா முதல்லயே சொல்லிட்டாரு இத. பாபாவுடைய மகா வாக்கியங்கள்ல எவ்வளவு வந்து பாபா வருங்காலத்தை பத்தி கணிப்பு பண்ணியிருக்காரோ, இது கணிப்பு தான் பாபாவோடது. யாருடைய புதையலாக யாரது போயிடுமோ, யாரது ராஜா சாப்பிடுவாங்களோ, இது வருங்காலத்துக்கான கணிப்பு. இது எத்தனை நாளா நம்ம கேட்டுட்டே வரோம், ஆனா அதை புரிஞ்சிக்கவே இல்லையே. அப்ப முதல்ல பாபா சொன்ன அந்த வருங்கால கணிப்பு இப்ப சாக்காரத்துல நடைமுறையில நடந்துருச்சு. இப்ப என்னென்னலாம் வருங்கால கணிப்பு பாபா வந்து வானில சொல்லியிருக்காளோ அதெல்லாம் சாக்காரமா பிராக்டிக்கலா நடக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு இப்ப. மற்றும் முதல்ல சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் கணிப்புலயே நம்ம வந்து ஆடி போயிட்டோம்னா எச்சரிக்கை. மோடி வந்து எச்சரிக்கை அப்படின்னு சொல்றாரு, ஆனா இங்க நம்ம நம்மளுடைய மனநிலை ஸ்திதிக்காக எச்சரிக்கைன்னு சொல்றோம். அவர் எச்சரிக்கை இந்தியாவேன்னு சொல்றார், நம்ம சொல்றோம் பாபாவுடைய குழந்தைகளே எச்சரிக்கை. ஏன்னாக்க இது வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேப்பர். ஒருவேளை இதுல நம்ம ஆடுறதுக்கான அசையறதுக்கான ஒரு அனுபவம் ஏற்பட்டுருச்சுன்னா பாபாவுடைய நினைவு எவ்வளோ இருந்தது, மற்றும் அந்த பைசா நோட்டனுடைய நினைவு எவ்வளோ இருந்தது உள்ளுக்குள்ள சொல்லுங்க. பண நோட்டனுடைய விஷயம் புத்தியில எவ்வளவு இருந்தது, பாபாவுடைய நினைவு புத்தியில எவ்வளவு இருந்தது, ரெண்டுத்தையும் செக் பண்ணுங்க. சார்ட் நிறைய முறை எழுதுறோம், ஆனா இப்ப இதை எழுதணும், இந்த விஷயத்த தனக்கு தானே செக் பண்ணணும். என்னுடைய புத்திக்குள்ளார பண நோட்டை பத்தின விஷயம் அதிகமா இருந்ததா ஞாபகம், இல்ல பாபாவுடைய நினைவு அதிகமா இருந்ததோ? ஒருவேளை பாபாவுடைய நினைவு ஞாபகம் அதிகமா இருந்ததுன்னா, ஒருவேளை பாபாவுடைய நினைவு நிறைய இருந்ததுன்னா பாசிட்டிவ் தானர் ஆயிட்டீங்க. ஒருவேளை பண நோட்டோட விஷயம் அதிகமா நினைவுல வந்தது அப்படின்னா நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. இது டிமானிட்டைசேஷன் நடந்த டைம்ல பண்ண கிளாஸ். சோ அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் தெரியல, போக போக எப்படி எப்படி எல்லாம் நடுக்கங்கள் வரப்போதோ, இன்னும் எங்கெங்க இருந்து நடுக்கங்கள் எப்படி எப்படி எல்லாம் பேப்பர் வரப்போகுதுன்னு தெரியாது. அதனால இப்ப இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேப்பர்ல நம்ம ஃபெயில் ஆகியிருந்தானோ கூட என்ன பண்ணிக்கணும், என்ன பண்ணிக்கணும், இப்ப தனக்கு தானே சரியா பண்ணிக்கிறதுக்கான இப்ப கூட டைம் இருக்கு. இது வரைக்கும் கூட டூ லேட் ஆகல, இப்ப கூட டைம் இருக்கு. நான் உள்ளுக்குள்ள இருந்து என்னை நான் சரி பண்ணிக்கணும். ஏன்னா ஒருவேளை உள்ளுக்குள்ள என்ன நான் இது வரைக்கும் சரி பண்ணிக்கலனா அப்புறமா நிறைய நடுக்கங்கள் சீக்கிர சீக்கிரமா வேக வேகமா வரும். அப்புறம் வேக வேகமா வரப்ப எங்கெங்கதான் நீங்க சம்பால் பண்ணுவீங்க தன்னைத்தான், எந்தெந்த ரூபத்துல உங்களை நீங்க பாதுகாத்துப்பீங்க? அதனால பாபாவுடைய அனைத்து வருங்கால கணிப்புகள் பாபாவுடைய முரளியில இருந்து ரொம்ப கவனமா எடுத்து பாருங்க. அப்ப தெரியும் அடுத்த நடுக்கம் அடுத்த டெஸ்ட் பேப்பர் என்னவாக இருக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், அப்படிதானே? அதனால பாபா முதல்லயே சொல்லிட்டாரு, பாபா முதல்லயே சொல்லிட்டாரு. ஆனா அந்த நேரத்துல நம்ம ரொம்ப சாதாரணமான முறையில அதை எடுத்துக்கிட்டோம். ஆனா இப்ப வந்து தெரியுது சாக்கார முரளியில இன்னில இருந்து 50-60 வருஷத்துக்கு முன்னால பாபா சாக்கார முரளிய எப்ப வந்து சொன்னாரோ அப்ப இந்த சிச்சுவேஷனை பார்த்து பாபா முரளிய வந்து நடத்தினார். பாபாவுடைய ஒவ்வொரு முரளியிலையும் பாபா நிறைய முறை சாக்கார முரளியில கூட சொல்லியிருக்கார். பாபா வெறும் நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய நேரத்தை மட்டும் பார்த்து பாபா முரளிய சொல்றது கிடையாது. பாபா மூன்று காலத்தையும் பார்த்து முரளியை வந்து நடத்துறார். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்து பாபா முரளி அந்த அளவுக்கு வருங்கால கணிப்பு பாபா சாக்கார முரளியில பண்ணியிருக்கார். ஆனா நிறைய குழந்தைகளுக்கு பாபாவுடைய சாக்கார முரளி அவ்வளவு வந்து பிடிக்கிறது இல்ல. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவ்வியத்த முரளி ரொம்ப நல்லா இருக்கு, சாக்கார முரளியில அதே விஷயம்தான் திரும்ப திரும்ப வருது. ஆனா அந்த விஷயங்களுக்கு நடுவுல எந்த ஒரு விஷயம் வருதோ
யாருடைய செல்வம் புதையலோட போயிடுமோ, யாருடையது ராஜா சாப்பிட்டுருவாங்களோ. ஆனா அந்த நேரத்துல இந்த லைன் நம்ம எப்படி கேட்டோம், அந்த நேரத்துல யோசிச்சு பாருங்க நம்ம எப்படி கேட்டோம் இந்த லைன. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல அப்ப. ஆனா அதனால பாபா சக்கர் முரளியில என்னெல்லாம் வருங்கால கணிப்பை பத்தி பாபா சொல்லியிருக்காரோ அதெல்லாம் பர்ஃபெக்டா பாபா கணிச்சிருக்கார், ரொம்ப பர்ஃபெக்டா சொல்லியிருக்கார். ஆனா ஜஸ்ட் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை தேடணும். இன்னைக்கு அப்புறமா சக்கர முரளி அவ்வக்த முரளியில பாபா வருங்கால கணிப்பு அந்த அளவுக்கு செய்யல, பாபா தாரணைக்குரிய விஷயங்கள் அதிகமா சொல்லியிருக்கார் அதுல. ஆனா சக்கர முரளியில தெளிவாக வருங்கால கணிப்பை பாபா சொல்லியிருக்கார். அதனால சாக்கார முரளியே கேட்பதற்கான ஆர்வம் யாருக்குள்ள இருக்கோ இந்த ஆர்வத்தை நீங்க உருவாக்கிக்கோங்க, இல்லைனாலும் உருவாக்குங்க. யாருக்குள்ள அந்த ஆர்வம் இருக்கோ அப்ப நீங்க வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க பாபா எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் கணிப்பெல்லாம் அதுல சொல்லியிருக்காருன்னு, மற்றும் அந்த சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, மற்றும் அந்த விஷயங்கள் பிராக்டிக்கலா சாக்காரத்துல நடக்கிறதுக்கு முன்னால நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதனால இனிமேட் வரக்கூடிய அனைத்து குழப்பங்களுக்கும் வேற எது. இன்னைக்கு கூட பாபா என்ன சொன்னார், பயப்படணும்னா எதை பார்த்து பயப்படணும், யாரை பார்த்து பயப்படணும், பாபாவை பார்த்து மட்டும் பயப்படுங்க. அதாவது தனது செயல்கள் அவ்வளவு நல்லா இருக்கணும், நாம் தர்மராஜரை பார்த்து கூட பயப்பட வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடாது. எனது செயல்களை நான் நல்லதா வச்சிருக்கணும், அவ்வளவு அழகான விஷயத்த பாபா இன்னைக்கு முரளியில சொல்லியிருக்கார். ஒவ்வொரு விஷயத்த கூட நீங்க உள்ளுக்குள்ள மென்னு மென்னு அப்படியே அசைச்சு அசைச்சு பாத்தீங்கன்னா பாபா இன்னைக்கு முரளியில நேரத்திற்கு ஏற்ற மாதிரி நிறைய முரளி வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு எவ்வளவு அழகான விஷயத்த பாபா சொல்லியிருக்கார். இன்னைக்கு அப்புறமா நாம் நம்மளுடைய செயல்கள் மீது, எண்ணங்கள் மீது, சங்கல்பத்தின் மீது அவ்வளவு கவனம் கொடுக்கணும். சோ தட் நாம் யாரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே ஏற்படக்கூடாது, நம்முடைய குஷி வந்து மறையக்கூடாது. இப்ப அதனால அதன் மீது நாம் சுயத்தின் மீது கவனம் கொடுத்து நடக்கணும். சாக்கார முரளியில வருங்கால கணிப்பின் கூட கூடவே விதியும் சரளமான முறையில சொல்லப்பட்டிருக்கு, ரொம்ப சரளமான விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நான் செய்யணும், எந்த விதிமுறைப்படி எப்படி நடக்கணும்னு சொல்லியிருக்கு. அந்த விதிமுறைப்படி நடக்கிறதுக்கு யாருக்குமே கஷ்டம் இருக்காது, அந்த அளவுக்கு அழகான சாக்கார முரளிகள் பாபாவோடது இருக்கு. அதனால சகல முரளிகளை நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. டெய்லி காலையில கேக்குறீங்க அப்படின்னா, இன்னைக்கு கூட தாதி பகல்ல முரளி படிக்கிறப்ப சொல்லிருந்தாங்க, திரும்ப திரும்ப நான் இந்த முரளி எத்தனை தடவை படிச்சிருக்கேன், எந்த தடவை படிச்சிருக்கேன், எத்தனை தடவைன்னு தாதி சொன்னாங்க. அப்ப பாபா எந்த முரளியில விஷயங்களை சொல்றாங்க, தாதிகள் அவ்வளவு தடவை முரளிய படிக்கிறாங்க, அப்ப நம்ம கூட அதற்கேற்றவாறு நம்மை அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள பக்கா பண்ணிக்கணும். நான் சக்கார முரளி எப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ பஸ் முரளியினுடைய மகா வாக்கியங்களை அன்போடு நான் படிச்சுட்டே இருக்கணும், அதை கொண்டு வரணும். இன்னொரு முரளியில பாபா ரொம்ப நல்ல முரளியில இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உலகத்துல மனிதர்கள் கிட்ட மனிதர்கள் கூட எப்படி பிஹேவ் பண்ணணும், அன்போட கண்டிப்பாக உறவுகளை நிர்வகிக்கணும், மேலோட்டமாக உறவுகளை காப்பாத்திக்கணும், ஆனா மோகம் பற்றுதல்களுக்குள்ள போய் நம்ம மாட்டிக்க கூடாது. அதனால எல்லா குழப்பத்திற்கான வேர் அஸ்திவாரமா பாபா சக்கர முரளியில சொல்லியிருக்கார். முதல் விஷயம், குழப்பத்துக்கான ஒரு காரணம் அஸ்திவாரம் வேர் தேக அபிமானம், எங்க அகங்காரம் இருக்கோ அங்க கண்டிப்பாக குழப்பம் ஏற்படும். ரெண்டாவது குழப்பத்திற்கான காரணம் பற்றுதல் மற்றும் பேராசை, அல்சல் குழப்பத்துக்கான காரணமாக இருக்கும். இத பிராக்டிக்கலா இன்னைக்கு உலகத்துக்குள்ள நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மூன்றாவது குழப்பத்திற்கான காரணம் கோபம், ஆவேசம், சிடுசிடன் செய்யறது, அது மனிதர்களை டென்ஷனுக்குள்ள கொண்டு வந்துருது. இது எல்லாமே குழப்பத்திற்கான காரணங்கள். அதனால்தான் பாபா நம்ம குழந்தைகளுக்கு எவ்வளவு முறை சாக்கார முரளியில சொல்லியிருக்கார், குழந்தைகளே இந்த விகாரங்கள் மீது வெற்றி அடையணும் அப்படின்னு. ஏன்னா இதுதான் அனைத்து குழப்பத்திற்கும் வேர் அஸ்திவாரமா இருக்கு. அதனால சரிதானே, சக்கர முரளிய மென்னு மென்னு படிச்சீங்க அப்படின்னா நீங்க நல்லா சுயம் ரியலைஸ் பண்ணுவீங்க. பாபா ஒவ்வொரு குழப்பத்திற்கான காரணமும் சொல்லியிருக்கார், விதிமுறையும் சொல்லியிருக்கார், அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான முறைகளும் சொல்லியிருக்கார், எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. சரிதானே, அதனால இந்த சில விஷயங்கள் மனனம் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய முரளிய படிச்சு அதனால தோணுச்சு, இல்ல குழப்பத்துல உறுதியாக நம்ம இல்ல அப்படின்னா அப்புறம் வேற யார் தான் இருப்பாங்க, வேற யார் இருப்பாங்க, நம்மளே இல்லைன்னா வேற யார் இருப்பா,
நமதான் முழு உலகத்திற்கும் உதாதையர்கள், நமதான் முழு உலகத்திற்கும் இஷ்ட தேவதைகள், நம்மதான் முழு உலகத்திற்கும் பூஜைக்குரியவர்கள். அப்ப நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கணும், சரியா? அச்சா, ஓம் சாந்தி.